உலகெங்கும் வாழும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவில் வந்து நான் ஒரு ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற கண்ணாடி போட்டில் வந்து எப்படி ரிமூவ் பண்ணி கட் அவுட் பண்ணி எடுக்கிறன்ற பற்றி தான் இந்த பதிவில் சொல்லித்தரப்போகிறேன். என்னுடைய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் வீடியோவை கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கண்ணாடி போட்டில் தான் வந்து நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நார்மலாக வந்து ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த கண்ணாடி போட்டில் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கண்ணாடி போட்டில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணும்போது நம்ம சேஞ்ச் பண்ணுற பேக்ரவுண்ட் வந்து இந்த கண்ணாடிக்குள்ளால் தெரியணும். அப்படி இருந்தால் தான் வந்து அது ரியலாக இருக்கும், இல்லாட்டி வந்து அது நம்ம கட் பண்ணி சேஞ்ச் பண்ண மாதிரியே காட்டி கொடுத்துரும். அப்படி இல்லாமல் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறன்றது தான் உங்களுக்கு நான் இந்த சொல்லித்தரப்புறேன். வாங்க போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நான் ஒரு சார்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பாருங்கள், முதலாவது வந்து இந்த பொட்டிலில் வந்து மூணு லேயர் எடுக்கணும். ஓகே, மூணு லேயர் எடுக்கணும். அதில் ஒரு லேயருக்கு வந்து மல்டிப்ளே கொடுக்கணும். மல்டிப்ளே என்னத்தை கொடுக்குறேன்னு சொன்னால், இதில் இருக்கிற ஷடோ, இந்த பாருங்கள், இந்த பொட்டிலுக்கு தெரிகிற ஷடோ, மற்ற இந்த இந்த பொட்டிலில் தெரிகிற கருப்பு, அதில் இருக்கிற ஷடோ, இதெல்லாமே வந்து கொண்டு வர்றதுக்கு தான் மல்டிப்ளே கொடுக்குறது. மல்டிப்ளே வந்து எப்போயுமே வந்து கருப்பான விஷயங்களை வெளிக்கொண்டு வரும், ஒயிட்டை வந்து கட் பண்ணி விட்ரும். ஓகே, அடுத்தது வந்து ஸ்க்ரீன். ஸ்க்ரீன் என்னத்துக்குன்னு சொன்னால், இந்த பொட்டிலில் தெரிகிற ஒயிட் கலர் பாருங்கள், ஒயிட்டாக ஒரு ஹைலைட் ஒன்று தெரியுது, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி அதை கொண்டு வரதுக்கு தான் வந்து இதில் ஸ்க்ரீன் கொடுக்க போகிறோம். இந்த ஒயிட்டெல்லாம் கட் பண்ணிடுவோம். ஷடோவுக்கும் கட் பண்ண தேவையில்லை, மல்டிப்ளை கொடுக்குற லேயர் கட் பண்ண தேவையில்லைன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒயிட்டை கட் பண்ணி விட்ரும். பட் ஸ்க்ரீன் கொடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒயிட்டை கட் பண்ணணும். ஸ்க்ரீனுக்கும் கலருக்கும் இந்த ஒயிட்டை கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த அதில் உள்ள கலரையும், கலர் கொடுக்கும்போது கலரையும், ஸ்க்ரீன் கொடுக்கும்போது அந்த ஒயிட்டையும் எடுத்து காட்டும். இல்லாட்டி ஸ்க்ரீன் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணா விட்டீங்கன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிற ஒயிட்டையுமே வந்து வச்சுக்கொள்ளும் அப்படி. ஓகே, அடுத்தது லெவல்ஸ். இது இந்த மல்டிப்ளே, ஸ்க்ரீன், கலர், இது மூணையுமே கொடுத்துட்டு அதில் ஓண்டுக்கும் கலருக்கு வேறையா ஒரு லெவல்ஸ், ஸ்க்ரீனுக்கு வேறையா ஒரு லெவல், மல்டிப்ளேக்கு வேறையா ஒரு லெவல் கொடுத்து மூணையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது தான் இந்த போட்டிலில் இருக்கிற முழுமையான ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த இந்த பிளேபோர்டில் வந்து அதை சேஞ்ச் பண்ணும்போது ரியலாக இருக்கும். ஓகே சரி, அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி மூணு லேயர் எடுத்துருக்குறேன். மூணு லேயரில் கலரையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கட் பண்ணி மாஸ்க் கொடுத்துருக்கேன். மற்ற ஸ்க்ரீனையும் கட் பண்ணி மாஸ்க் கொடுத்துருக்கேன். மல்டிப்ளேக்கு நான் அதை செய்யலைன்னு சொன்னால் அதில் வந்து ஷடோ இல்லாமல் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி அதை கட் பண்ணலை. அதுக்கு இப்போ நம்ம மல்டிப்ளே கொடுக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஷடோவெல்லாம் அப்படியே இருக்கும். இதை நான் இப்போ வந்து லெவல்ஸில் போய் இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணக்குள்ள இன்னும் நீட்டாக வந்து அந்த ஷடோவை எடுத்து காட்டும். ஓகே, இப்போ இதுக்கு நான் லெவல்ஸ் கொடுக்க போகிறேன். லெவல் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே கீழே மாஸ்க் பண்ணிடுவோம். இல்லாட்டி சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது பிளேவுட்லேயுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இங்கே கீழே மாஸ்க் ஐக்கோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது போட்டிலுக்கு மட்டுமே வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் இந்த மாஸ்க் தேவையோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இந்தளவு ஓகே. அடுத்தது வந்து ஸ்க்ரீன். இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன், இது லெவலில் போய் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கும் மாஸ்க் பண்ணிடுவோம். இந்த ஒயிட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அதை குறைக்கணும். ஒயிட்டை நமக்கு அந்த இந்த ரிஃப்ளெக்டாக இருக்கிற ஒயிட் மட்டும்தான் நமக்கு தேவை. எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணி செய்து கொள்ளுங்க. நான் எனக்கு தேவையான மாதிரி நான் எனக்கு எந்த அளவுக்கு ஓகேயோ அதை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, அடுத்தது கலர். சரி,
இப்போ கலர் கொடுத்துட்டேன். இப்போ அதில் பாருங்கள், கலர் கொடுத்தோன்னே மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு தனி கலரை மட்டும் எடுத்து காட்டுது. பின்னால் தெரியுது அந்த பிளைவுட் வந்து விளங்குது பாருங்கள் வடிவாக. நான் கலர் கொடுக்கும்போது பாருங்கள் அந்த பின்னுக்கு வந்து அந்த பிளைவுட் தெரியுது. இப்போ இது வந்து ரியலாக இருக்கும். ஓகே, இப்போ அதையும் நம்ம வந்து லெவல் கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் தேவை, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலரும் இருக்கும், உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள. ஓகே, இப்போ இதுக்கடுத்த என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த கண்ணாடிக்குள்ளால் இந்த பிளைவுட் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி தெரியும். அந்த போத்தலோட சேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன வளைவு ஒன்று தெரியும். அதையும் இப்போ எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்போ இதில் நான் இந்த போத்தலோட சேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த பிளைவுட்டை கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், கோண்டோரோட டீ பொத்தில் அந்த கட் பண்ண லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கோண்டோரோட டீ கொடுத்துட்டு மேலே பாருங்கள் அந்த வார்ம் ஐக்கோன் ஒன்று இருக்குது, அதை அந்த நம்ம தேவைக்கேற்ற மாதிரி அதை வளைச்சு கொள்ளலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுலேயும் பாருங்கள் மேலே ஒரு மூணு ஆப்ஷன் தந்திருக்கான். அதை நீங்கள் எங்கே வேணும்னு சொன்னாலும் அப்படி உங்களுக்கு ஷேப்புக்கு எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு அது தேவைப்படுதோ அதை நீங்கள் அதை கொண்டு வந்து அவர்கிட்ட வச்சு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதை வளர்த்தி எடுக்கலாம். இப்படி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வளைக்கலாம். ஓகே, இப்போ அந்த வளைவை நம்ம கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அந்த போர்ட்டில் நீங்கள் டார்க் பண்ணியோ இல்லாட்டி இன்னும் கலர் பண்ணி உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இன்னும் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸை சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு வீடியோவாக போடுறதுக்கும் நான் தயாராக இருக்கிறேன். ஓகே, உங்களை நான் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.